விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் ஆடி அமாவாசை சிறப்பு விரதத்தோட கீரிமலை அதாவது நகுலேஸ்வரம் கோயில் இணைஞ்சிருக்கிறோம். ஆடி அமாவாசை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு அமாவாசை விரதம் ஆடி அமாவாசை விரதம் என்ன. இது வந்து இந்துக்களுக்கான இந்து சமயத்தவர்களுக்கான ஒரு புனிதமான மற்றும் முக்கியமான ஒரு விரதமாக கருதப்படுது. இது வந்து பெரும்பாலும் யாருக்காக செய்யப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பெற்றோரை இழந்தவர் அதாவது தந்தையை இழந்தவர்களுக்காக அதாவது தந்தை வழியாக தந்தை இழந்தவர்களுக்காக இந்த பிதிர்க்கணம் செய்கிறதுன்னு சொல்லுவினம். அந்த விஷயங்களை வந்து செய்கிறதுக்காகத்தான் இந்த நாளில் வந்து அது ஒரு சிறப்பு நிகழ்வாக செய்யணும். இங்கே வந்து கிரிமலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிரிமலையில் யாழ்ப்பாண மக்களும் சரி வெளி மாவட்ட மக்களும் சரி இங்கே நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட தந்தைக்கான பிதிர்க்கடன் அந்த செயல்பட செய்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிமலை கடற்கரையில் தான் நிற்கிறேன். வாங்க நாங்கள் தொடர்ந்தும் இங்கே என்ன நடக்குதுன்றதை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். இங்கே நிறைய பூஜைகள் நடந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிதிர்க்கடன் செய்யறதுக்காக நிறைய மக்கள் வந்திருக்காங்க. வாங்க நம்ம உள்ள போய் இன்னும் நிகழ்ச்சி என்ன மதிப்போதுன்றதை பார்ப்போம். Thank you.
கீரிமலை நாகலேஸ்வர கோயில் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் நாங்க வந்து கடற்கரையில என்ன நடந்தது அப்படிங்கற விஷயத்தை பார்த்து நாங்க கடற்கரை சைடுல வந்து நிறைய குருமார்கள் வந்து வரிசையில் அமர்ந்து கொண்டு பித்ருகடன் செய்து கொண்டிருந்தவங்க பித்ருகடன் விஷயங்களை செய்து கொண்டிருந்தவ நிறைய மக்கள் திரண்ட வண்ணம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் கடல்ல நீராடி ஆடி அமாவாசைனாலே தெரியுமில்ல மேலியா எழும்பி பிறகு எழும்பி நீராடிட்டு சிவன் கோயிலுக்கு போய் பித்ருகடன் அதெல்லாம் செய்து அப்புறம் அன்னதானம் எல்லாம் வழங்கி அப்படி செய்வாங்க. அதுதான் ஆடி அமாவாசை தினத்துல மோஸ்ட்லி செய் அந்த விஷயம்தான் இங்க வந்து நடந்து கொண்டிருக்குது. நிறைய மக்கள் வந்து கடல்ல நீராடுறதும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றது நிறைய மக்கள் வந்து எந்த குருட்ட போய் செய்யறன்ற அளவுக்கு நிறைய க்ரௌட் ஆயிருக்கு. குருக்கள் பாவம் மார்னிங்ல இருந்து இருக்காங்க. இங்க வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்து பூஜையா இருக்கட்டும் சரி பிதிர்கடன் செய்யறதா இருக்கட்டும் சரி நிறைய பேர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. நம்மட புலம்பெயர்ந்த மக்களும் இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க. வளமையை விட இந்த வருஷம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. காலையில இருந்து இப்ப வந்து ஒரு மணி ஆகுது டைம். இப்ப வரைக்குமே இன்னும் அதிகளவான மக்கள் வந்து போய் கொண்டுதான் இருக்கணும். இன்றைய தினம் நாங்கள் ஆடி அமாவாசை விரதத்தோட சிறப்பு நிகழ்ச்சிகள் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை வந்து கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தில் பார்த்துருந்தோம். ஆலயத்தில் நடந்த சிறப்பு வழிபாடுகளையும் சரி கடற்கரை நடந்து கொண்டிருந்த பிதிர்கடன் கிரியைகளை பற்றி பார்த்துருந்தோம். இதே போல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அறியலும். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.